மேடையில் இருக்க எல்லாரும் பேசுகிறது எல்லாமே வேஸ்ட்டு. இது வரைக்கும் பேசினவங்க வேஸ்ட்டு, நானும் பேசுகிறது வேஸ்ட்டு. ஏன்னா இந்த குழந்தைங்களுடைய ஒரு பேட்டி ஒன்று வந்தது, படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க பேசுகிற மாதிரி. குருவிகளுக்கு வந்து வாய் பேச தெரியாது, பொய் பேசவும் தெரியாது. குருவிகள் வந்து அந்த மாதிரி, அந்த மாதிரி அந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப அழகாக. பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இட்டு கட்டி, என்ன யார் யாரை விட அழகாக பேசலாம் அந்த மாதிரிலாம் நம்மளை பிளான் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி பண்ணிட்டு தான் வருவோம் நான் உட்பட. அப்படிலாம் இல்லாமல் அந்த குழந்தைங்க பேசுகிறது வந்து அவ்வளவு யதார்த்தமாக சுத்தமாக இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு படம், ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே எல்லோரும் கேட்குறாங்க, மைக் எடுத்துகிட்டு போய் கேட்குறாங்க. அதில் பெரியவங்கள்லாம் வந்து கொஞ்சம் அழகாக பேசிட்டே இருக்காங்க. அப்படியே டில் டவுன் பண்ணால் ஒரு பையன்கிட்ட வருது அந்த கேமரா, வந்து அவன் கேடித்தனமாக ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுறான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதான் வைரல் ஆகுது. அந்த படத்தோ அந்த கம்பேரிசனுக்குள்ளே நான் வரல, ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா அந்த பையன் சொல்கிறது தான் கடைசியில் வைரல் ஆகுது. காரணம் என்னென்னா அந்த பையன் சொல்கிறது அப்படியே யதார்த்தமாக இருக்குது. அதில் வந்து பொய் இல்லை, கேமரா நீட்டுறாங்க, மைக் நீட்டுறாங்கன்ற எந்த விதமான இதுவும் இல்லாமல் அந்த ப்ரிப்ரேஷனே இல்லாமல் அவன் சொல்லிட்டு போயிடுறான். அது சரியாக தப்பான்றது கூட தெரியாது, அவனுக்கே சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் கருப்பு கண்ணாடிலாம் போட்டு விட்றாங்க அவனுக்கு, அது வேறு விஷயம். எதுக்கு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி அந்த குழந்தைங்களோட விமர்சனம் தான் இந்த படத்துக்கான ஒரு சரியான விமர்சனம். அந்த குழந்தைங்க மாதிரி இந்த படத்துக்கும் நிறைய குழந்தைங்க வருவாங்க. அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப பெரிய உதவி செய்யணும். நான் சும்மா ஆரம்பிக்கும் போது சொன்னேன் யார் பேசுகிறதும் வேஸ்ட்டு. சமீபத்தில் பர்வீன் சுல்தானா வந்து மிஸ்டர் அமீரை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அந்த சிரிப்பே பார்த்திங்கன்னா ஒரு 1500 வார்த்தைகளுக்கான ஒரு அழகான ஒரு சிரிப்பாக இருக்கும், ஒரு பூங்கத்து மாதிரி ஒரு சிரிப்பு. நான் பயங்கர ரசிகன் அவருடைய பேச்சுக்கு. அவர் அழகாக பேசினார், நிறைய தேவையான விஷயங்களை சொன்னார், கேமராக்கள் உட்பட எல்லாமே சொன்னார். எதுக்காக நல்ல படங்களை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரதில்லை நிறைய. அது வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே, நான் வந்து உள்ளே வெளியேன்னு ஒரு படம் பண்ணுறதுக்கு ரீசனாக இருந்தது சுகமான சுமைகள்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஒழுக்கமாக கரெக்டாக எடுத்தேன். அது என் குடும்பம் மட்டும்தான் பார்த்தது, வேறு எந்த குடும்பமே பார்க்கவே இல்லை. 75 லட்சம் ரூபா நஷ்டம். 75 லட்சம் ரூபான்றது நான் சம்பாதிச்ச பணம் இல்லை, சம்பாதிக்க போகிற பணம்லாம் சேர்ந்து 93 போயிடுச்சு. அது வந்து அந்த பிரச்சனை எங்கெல்லாம் கொண்டு போய் நம்மளை சேர்க்குது தெரியுங்களா, அந்த பொருளாதார பிரச்சனை வாழ்க்கையிலேயே நமக்கு வந்து விளையாட ஆரம்பிச்சிருது அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம இருக்கிற மேடையை விட்டுட்டு எதுக்காக போய் அவஸ்தப்படணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து இந்த கலைஞர்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் ரஹ்மான் சார் சொல்கிற மாதிரி ரெண்டு பாதை இருக்குது, ஒன்று லவ், ஒன்று ஹேட்ரட். நீ வந்து எதை செலக்ட் பண்ணனோ அந்த லவ்வை செலக்ட் பண்ணேன்னு சொல்லுவார் அவர். அந்த மாதிரி செலெக்ஷன் மட்டும்தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சாமி இந்த படத்தில் எதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காருன்னா ஒரு சிறந்த படைப்பு, சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஒரு படைப்பு. அதுக்கு பின்னாடி உலகத்தோட மிக சிறந்த செலெக்ஷன் இசைஞானி இளையராஜா, அவரை சேர்ந்து எடுத்திருக்காரு. ஒரு 7 நல்ல இதயங்கள் வந்து சாமியை வந்து இந்த படத்துக்கு இயக்குனராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்படி நல்ல நல்ல விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம், அவ்வளோதான். இதுக்கான ரிசல்ட்டு அமீர் சொன்ன மாதிரி இந்த படத்தை எவ்வளோ குறையோடு எடுத்தாலும் அதில் குறையே இருக்காது. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற விஷயம் வந்து அவ்வளோ அழகான விஷயம், குழந்தைங்களுக்கான அன்பு. ஸோ அந்த விஷயம் இந்த படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சாமி என்னிடம் பணிபுரிந்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தை பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி படம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது, இந்த மாதிரிலாம் படம் பண்ணுறாரு இவரும், இவருடைய கெட்ட பேர் நமக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடும் போல இருக்குது அப்படிலாம் இருந்தது. அதே மாதிரி ஹெச் வினோதும் வந்து என்னுடைய உதவியாளராக இருந்திருக்காரு கொஞ்ச காலம். அவர் வந்து அஜித் அஜித்னு போகும்போது இவர் வந்து மஜித் மஜித்னு போயிருக்காரு. நான் அஜித் அஜித்னா அவர் அடுத்தடுத்து அஜித் அஜித்னு போகல, அடுத்தடுத்து அஜித் படம் ரெண்டு பண்ணுறாரு. அதனால் அவர் அப்படி போகும்போது இவர் வந்து இதை செலக்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் ரொம்ப சின்சியராக ஆதி சொன்ன மாதிரி அவருடைய உருவத்தில் இருக்க அவ்வளோ டயர்ட்னஸ்க்கு ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரே இந்த படத்துக்கு ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறது. இயக்குனராக மட்டுமே இல்லாமல் அவரே தயாரிப்பாளராக இருந்து இந்த சுமையெல்லாம் அப்படியே சுமந்துக்கிட்டு ஒரு படத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் என்னை விட அவர் கொஞ்சம் காஸ்ட்லி. நான் வந்து ஒரு செருப்பு வச்சு தான் படம் எடுத்தேன், அவர் ரெண்டு ஷூவை வச்சு படம் எடுத்திருக்காரு. நான் ஒத்த செருப்பு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டனோ, படம் ரிலீஸ் ஆகி அது ஓட்டிட்டில் போனதுக்கப்புறம் அதுக்கு உலக பெருமையெல்லாம் கிடச்சிது, சந்தோஷம். இப்போ கூட மிஸ்டர் அமீர் கேட்டார், உங்கள் படத்தை வியாபாரம் பண்ணிட்டீங்களான்னு. இது வரைக்கும் ஒரு பையன் கூட நம்ம வீட்டு பக்கம் இல்லை, நம்ம தெரு பக்கம் கூட வரல. அதான் சொன்னேன், வருஷமாக இப்படி தான் இருக்குது. இது எப்போ நடக்கும்னே தெரியாது, எப்போ இந்த மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது, நல்ல படம் எடுத்துருவேன்ட்டு. இது வந்து உள்ளே விடைய மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், டெஃபரட்டாக இந்த பிரச்சனையே இருக்காது நமக்கு.
அப்போ நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் இந்த பொருளாதார சிக்கலை நம்ம சமாளிக்கிறது? மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்னுடைய படத்தோட ஒரு சிங்கிள் ரிலீஸ், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் இதன் மூலமாக ஒரு அழைப்பு. இதுதான் சந்து கிடைச்சா சிந்து படுறதுங்கிறது. ஊராம் வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி அதுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருது. அதனால் 1ஆம் தேதி மாலை லேடி ஆண்டாள் ஸ்கூலில் அதுக்கான ஒரு, அப்புறம் அதில் முக்கியமாக நிறைய இயக்குநர்களுக்கு அந்த படத்தை போட்டு காமிச்சு அந்த படத்தை பற்றினா ஒரு மதிப்பீடு ஒன்று நான் செய்ய விரும்புகிறேன். அதனால் அமீர் சார் அவசியமாக கலந்துக்கணும், இங்கே இருக்கிற இயக்குனர் எல்லாரும் கலந்துக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். வேற என்ன சொல்கிறது, சாமிக்கு வந்து இந்த திடம் வந்து நிறைய இருக்கணும், இந்த மாதிரி நல்ல படங்களை மட்டுமே எடுக்கணுங்கிறது. இப்போ நான் கூட கடந்து வந்த காலத்தில் நிறைய சம்பாரிச்சிருக்கலாம், சில படங்களை சம்பாரிச்சிருக்கலாம், ஆனால் நிறைவை கொடுக்கறது வந்து இரவின் இடல். நான் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன், வெரி சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம். அனுராக் கஷ்யப் படம் பார்த்தாரு, நேற்று பாக்யராஜ் சார் படம் பார்த்தாரு. அந்த பாராட்டு இருக்குது பாருங்கள், அதை பல கோடி ரூபாய்க்கு மேலே அதுக்கு சமம். அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் வருது, அந்த சந்தோஷத்தை வந்து உணர்ந்தால் தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷத்தை சாமி உணர்வார், இது மிகப்பெரிய வெற்றியாகும். இதில் சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் எல்லாருமே தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல படங்களை எடுக்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்கள். நான் கூட இனிமேல் முடிவு பண்ணியிருக்கேன், நல்ல படம் எடுக்கிறதா இருந்தால் அது மதுரை பக்கத்தில் யாராவது ப்ரொடியூசர், ஏன்னா 2-3 பேர் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க, மதுரையிலேருந்து வரவங்க நிறைய பேசுவாங்கன்றது மாரி நிறைய பணம் போடுவாங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரியும்.